குருதசையிலிருந்து மிகவும் யோகமாக இருக்கக்கூடிய ஜாதகம் பிற்காத வாழ்க்கை அமைப்புகளில் ஒரு நாற்பது வயதுலேருந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்குது அதனால் தொழில் பிப்ரவரி மாதத்துலேருந்து தொழில் தொடங்க நல்லா இருப்பீங்க சரியா புதன் தான் உங்களுக்கு அதிக சுபத்துவமான கிரகம் புதன் சம்பந்தப்பட்ட அறிவு சார்ந்த புத்திசாலித்தனமான கணக்கு அக்கௌண்டு கணக்கு வழக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரு அத்தனை விஷயங்கள்லேயும் ஒரு பிரகாசமான ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கிறது ஆகவே வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்தே முப்பது வயதுலேருந்தே படிப்படியாக நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள்

மகர ராசி திருவண்ண நட்சத்திரம் குருஜே லைன்ல இருக்காங்க பேசுங்க சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ரொம்ப நல்லா இருப்பீங்க மகர ராசி திருவண நட்சத்திரம் சொல்லுங்க இப்பதான் உத்திராடம் திருவணத்தை பத்தி சொன்னேன் சொல்லுங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா கிடைச்சிருச்சுல முறையான ஜோதிடத்தை பேச பரம்பரல் அனுமதிக்குமாயின் கண்டிப்பா அந்த நாள்ல வந்து நல்லா இருப்பீங்கன்றது உண்மை சொல்லுங்க ஐயா வந்துட்டு

அதுவும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு வரைக்குமே நமக்கு வந்து வேலை செட்டில் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதுதான் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு மிடில் டைமில் வந்து ஜென்மசனி வர்ற அமைப்பு இப்போ குருதசை நடந்து இப்போ வந்து உங்களுக்கு சனி தசை ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சனிதசை சுயபுக்தி போகுது என்ன இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு ராசிநாதன் அதை விட மிகப்பெரிய அமைப்பில் வந்து அவரே வந்து லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி இந்த அமைப்புகளில் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு சனிதச புதன் பக்தி சுயபக்தி மட்டும் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு நல்லபலன்னு சொல்ல மாட்டேன் நாற்பத்தி எட்டு வயதிற்கு பிறகு சனி தச புதன் பக்தி ஏன்னா சனியும் புதனும் ஒன்றாக இணைந்து சூரியன் சனி புதன் சுபத்துவமாக இருக்கிறாங்க ஆனால் சனி சூரியனோடு சேர்ந்து பாபத்துவமாக இருக்கிறார் அதன் பிறகு சுபத்துவம் அடைகிறார் இன்னொரு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஏழரை சனியினுடைய ஆதிக்கம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பீங்க எதுவுமே நினச்சது நடக்காது கேட்டது கிடைக்காது முக்கியமாக சொல்லப்போனால் பணம் பற்றிய புரிதல்கள் வரப்போகுது பணம்னா என்ன இதைத்தான் உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க பணத்தை பார்த்தினா புரியுது பணம் வந்து எதில் சம்பாதிக்கிறோம் வேலை தொழில் வியாபாரத்தில் தான் சம்பாதிக்கிறோம் அந்த மூணுமே உங்களுக்கு திருவண நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சந்தோஷமாக நிலையாக இருக்காது கிடைக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போங்க புரியுதுங்களா கிடைக்கிறதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போங்க மேனேஜராக தான் இருப்பேன்லாம் நினைக்க வேண்டாம் பியூன் வேலை கிடைச்சா கூட அந்த வேலை சர்வைவலுக்கான ஒரு விஷயங்களை மட்டும் செய்யுங்க விரிவாக்கங்கள் வேண்டாம் தொழில் புதுசாக பண்ணாதீங்க ஒரு வருஷம் ஸ்மாராக இருக்கும் வேலையில் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு வேறு எந்த விதமான இதுவும் இல்லாமல் கிடைக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போங்க இங்கே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பின்படி சனி வந்து அதிகமான சுபத்துவத்தில் இருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கின்ற சனி எப்போதுமே நல்ல விதமாக கொடுப்பார் அப்படிங்கிறதான் உண்மை சனிதச சுயபக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசியில் முடியுது சனிதச புதன் பக்திக்கு பிறகு வாழ்க்கையே அப்படியே நல்லா வேறு விதமாக மாறக்கூடிய நாற்பத்தெட்டு வயதிலிருந்து அருமையாக இருக்கக்கூடிய ஜாதகம் இப்போதைக்கு உங்களுடைய சொந்த வாழ்க்கை அமைப்புகளும் நல்லா இல்லை குடும்பமும் நல்லால வேலை அமைப்புகளும் நல்லால இந்த ரெண்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்ததிலிருந்து இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்க வாழ்க்கையில அத்தனை வசந்தமும் வாசனையா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இனிமே நல்லா இருப்பீங்க ஒரு வருஷம் பொறுமையா இருங்க அதன் பிறகு வாழ்க்கை நன்றாக இருக்கும் வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் கால யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க சார் யாருக்காக பார்க்கணும் எனக்காக மேடம் உங்க சொல்லுங்க சார் யுவராஜ் மேடம் ஜெயராஜ்

நிஜமாவே ராஜாவாக போறீங்க அனுஷ நட்சத்திரம் இல்லையா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து நீங்க நல்லா இல்லன்னு எத்தனை ஆண்டா சொல்றேன் அப்புறம் நீங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து நான் நல்லா இல்லன்னு ஆரம்பிக்கிறீங்க நான் சொன்னதை நீங்க மறுத்தீங்கன்னா நீங்க விருச்சிக ராசில பிறக்கலன்றிருவேன் ஒரே வார்த்தையில சரி இப்ப சொல்லுங்க அதான் சார் தொழில் எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் நல்லா இருக்க போறீங்க அதாவது தான் எல்லாம் நல்லா இருக்கும் கடந்த ஒரு நாலஞ்சு மாசமாவே நல்லா தான் இருக்கிறீங்க இந்த அமைப்பின்படி உங்களுக்கு வந்து இப்ப சுக்கரதை நடந்துகிட்டு இருக்கு சுக்கரதையில சூரிய பக்தி சுயபக்தி போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுல இருந்து எந்த விருச்சிக ராசிக்காரரும் நம்முடைய அவங்க அவங்க வயதுக்கு கேட்டார் போல தகுதி கேட்டார் போல நல்லா இல்லை ஆமாங்க ஏற்கனவே கல்யாணம் நடந்திருந்ததுன்னா கடுமையான சிக்கல் முப்பது வயசுக்கு முப்பத்தி ஒரு வயசுக்கு பிறகுதான் வாழ்க்கை அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு ஏப்ரல் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு நல்ல அமைப்பு கொண்டு வருது சுக்கரதிச சுயபக்தியில் இன்னொன்று அதை விட லக்னாதிபதி லக்னத்திலே வலுவாக இருக்கிறத கொடுத்து வைத்த ஜாதகம் ஆமாம் சுக்கரன் இருக்கார் சார் லக்னாதிபதி ஆமாம் லக்னாதிபதி லக் சுக்ரன் வந்து இருக்கிறாரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிற சந்திரன் நீச்ச சந்திரனாக இருந்தாலும் அடுத்த நாள் பௌர்ணமியை நோக்கி போகக்கூடிய சந்திரன் வந்து என்ன இன்னொன்று ராசிக்கு எட்டு ராசிக்கு ஏழு லக்னத்திற்கு எட்டு லக்னத்திற்கு ஏழில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது அந்த அமைப்பின்படி லக்னத்திற்கு எட்டுல சனி இருக்கிறனால இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை

லக்னத்திற்கு எட்டில் சனி இருக்கிறாரு ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து அந்த சூரியன் அமைப்புகள் இருக்கிறது கொஞ்சம் கடுமையான அமைப்பு தான் ஆனால் எல்லாமே சரியா இருக்குது ஏப்ரல் மாத தந்தையானதற்கு பிறகு முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தையானதற்கு பிறகு வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கையில் குழந்தை பெண் குழந்த கையில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆக சுக்கரத சுயபக்தி முடிந்ததற்கு பிறகு ராசிக்கு ஏழில் சுக்கரன் சந்திர அதியோக அமைப்பில் மிக அருமையாக இருக்கிறதுனால இந்த இருபது வருஷமே உங்களுக்கு கோலாகலமான கொண்டாட்டமான வருஷமாக தான் இருக்கும் கவலைப்படாதீங்க எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் ஏதோ

அதுக்காக முயற்சி இல்லாமல் இருந்தடாதீங்க எல்லாம் எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கூரைய பொழந்துக்கிட்டு தங்க கட்டியை ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கட்டு அடங்கினா அப்படியே ஒரு பத்து கோடி ரூபாய் சூட்கேஸ் சுற்றி பொத்துன்னு நம்ம மடியில் கூரை அப்படியே விடிச்சுக்கிட்டு வந்து அல்லது வானத்தில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி இங்கே இருந்தால் அது ஒரு சூட் கேஸாக நம்ம மடியில் வந்து விடாது முயற்சிகளை விடாதீர்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறது வந்துடுச்சுன்னே சொல்லுவேன் விருச்சிகராசிக்காரர்களுக்கு வந்துகிட்டு இருக்கல அதிர்ஷ்டம்லாம் வந்தாச்சு பிப்ரவரி மாதத்துலேருந்து மாற்றங்கள் வரும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலும் திருமணம் நடக்கும் இழந்தவைகள் அனைத்தையுமே திரும்ப பெற முடியாது அதுதான் உயிரை மட்டும் திரும்ப பெற முடியாது இழந்த உறவுகள் ஒரு இழப்புக்கள்லாம் நடந்தது விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு நெருங்கிய தாய் தகப்பேன் ரொம்ப நெருங்கின சொந்தத்தெல்லாம் உயிரிழப்புகளை தவிர்த்து மிச்சது எல்லாமே விருச்சிகராசிக்காரர்களுக்கு திரும்ப வரப்போகிறது நல்லா இருப்பீங்க முயற்சிகளை செய்யுங்க ஏப்ரலுக்கு பிறகு நல்லா இருக்கும் அதோடைய ஆரம்ப காலம் பிப்ரவரியிலேயே நல்லா தெரியும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க நெக்ஸ்ட் கால யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்க

ஒரு எட்டு மாசமா நல்லா இல்லையா சுயபக்தி வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் சனி பக்தியும் முடியணும் நாப்பத்தி ரெண்டு வயசு சனிபக்தியில வந்து என்ன இருந்தாலும் சனி கெடுதல் பண்ண மாட்டார் சுகத்துவமா இருக்கறதுனால சனிபக்தி ஒரு நல்ல அமைப்பா இருக்கும் ராகதசில இருந்த கஷ்டங்கள் இன்னுமே இருக்காது ராகதச சூரிய பக்தில இருந்தே அடிபட ஆரம்பிச்சிட்டீங்க எக்ஸாக்டா சொல்ல எப்ப நீங்க எப்ப இருந்து நீங்க நல்லா இல்லன்றத என்ன என்னால துல்லியமா சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர்ல இருந்து நீங்க நல்லா இல்ல

கெடுதல்கள் இனிமே இருக்காது அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழுல பட்ட கஷ்டங்கள் இனிமே இருக்காது தொழில் கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஃபவுண்டேஷன் பீரியட் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம் குருதசில புதன் பக்தியிலிருந்து அபாரமாக இருப்பீர்கள் எப்பவுமே லக்னாதிபதி நேரடியாக வல்ல விழுந்துட்டாலே நாற்பத்தி மூணு வயசுக்கு பிறகு தான் வாழ்க்கையை நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த அமைப்புகள் ஏன்னா சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை உங்களுக்கு அதனால உங்களுக்கே ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சார் அப்படி பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க லக்னாதிபதி நேரடியாக நீச்சல் அடைஞ்சா நாப்பத்தி மூணு வயசுக்கு பிறகு தான் வாழ்க்கைன்னு சொல்றேன் பாருங்க சிம்மலக்னா லக்னாதிபதி நீச்சல் ஐப்பசி மாசம் தான் பிறந்திருக்கறீங்க ஆமா ஆமா அவர் நேரடியாக நீச்சல் பங்கம் இல்ல புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்ததால மறைமுகமாக சுக்ரன் அவரோட சேர்ற நிலமையில அவர் நீச்சல் பங்கம் அடைகிறார் அம்சத்துல ஆனா குருவின் வீட்டுல குருவோடு இருக்கிறது சுபத்துவம் குருதச கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு கொடை குருத சனிபக்தி முடிஞ்சு நாற்பத்தி ரெண்டு வயசு நாப்பத்தி மூணாவது வயசு ஸ்டார்ட் ஆகி பிற்பகுதி நாற்பது வருடம் தீர்க்காயில் இருப்பீங்க எட்டாம் அதிபதி சுபத்துவம் எட்டாம் வீட்டையே பார்க்கிறார் ஆயுள் காரகன் சுபத்துவம் எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருப்பீங்க

முதல் பத்து பத்து வருடங்கள் கடுமையான கெடுபலன்களை தருவார் வரைக்கும் சொந்த பாதிப்பார் என்ன பிடிக்காதோ அதை செய்வாங்க என்ன பிடிக்காதோ அது நம்ம கூட வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மள பிடிக்காத தான் செய்வாங்க சுக்கரன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு குரு புக்தி ஆரம்பிக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் வரைக்கும் நான் உங்களுக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டேன் ஆனாலும் உங்க ஜாதகம் எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல போல்டான லேடி மணிங்க நல்ல போல்டானவங்க தான் இரும்பு பெண்மணினே சொல்லுவேம்மா லக்னத்தை லக்னாதி ரொம்ப ரொம்ப ஹானஸ்டுமா நீங்க தப்பே பண்ணக்கூடாது ஒரு கோடி ரூபா பத்து கோடி ரூபா கொடுத்தாலும் தப்பு பண்ண மாட்டேங்கம்மா நீங்க அதாவது எதிலும் ஹானஸ்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு லேடிமா புத புதனும் இது குரு சூரியனும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்க நான்கு ஒன்பது கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி நான்காம் இடத்துல லக்னாதிபதி ஆட்சி நிலையாகி ஒன்பதாம் இடத்துல அதிநட்பு வீட்டில் உட்காந்து லக்னத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு ஆனால் உங்களுக்கு சுக்கர தசை நல்ல தசை இல்லை முதல் பத்து வருஷம் சரிங்க ஆறாம் அதிபதி தசை ஆறாம் அதிபதி உச்சமாகி பாபத்துவமாகி இருக்கிறார் கடுமையான பாவத்துவம் குருவின் வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமையை தவிர வேற எந்த விதத்திலயும் அவருக்கு இங்க சுபத்துவம் இல்லை உச்சமானாலும் சனிராக சூரியனோடு சேர்ந்து கொஞ்சம் நீச்ச புதனோடு சேர்ந்து பாவத்துவம் இருக்கிறனால ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன்ல இருந்தே நீங்க டிஸ்டர்ப் ஏப்ரல் டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க அது வந்து அப்படியே படிப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் வரைக்கும் அப்படிதான் இருக்கும் சுக்கரதச குரு பிறகு வாழ்க்கை நல்லா இருக்குமா ஒரு பத்து வருஷம் சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் நல்ல நடக்கணும் அதுக்கு தான் அது அவங்க அவங்கவுங்களுடைய வீட்டில் வந்து அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு சுக்கிரன் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சி கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் தான் கொடுப்பார் அதனால கவலைப்படாதீங்க கல்யாணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் விரயங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் நல்லதாவே நடக்கும் என்ன இருந்தாலும் சுக்கர வந்து நல்ல கிரகம் கெட்ட கிரகம் கிடையாது சரிங்க அவரவர்கள் வயதில் நமக்கு வந்து கஷ்ட காலம்னால சாப்பிடணும் இல்லையா சாப்பாடு துணிமணி அந்தஸ்துக்கு வரும்னு சில விஷயங்கள் பேசிக் விஷயங்கள் இருக்குல்ல என்ன இருந்தாலும் உங்க ஜாதகம் லக்னாதிபதி லக்னத்தை பார்த்த ஜாதகம் அதனால அடிப்படை விஷயங்கள் கெட்டே போகாது அடிப்படை விஷயங்கள் கெட்டே போகாது அதை பத்தி கவலைப்படாதீங்க சுபகாரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு சில குறைகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அந்த குறைகள் கூட இருக்காது நல்லா இருப்பீங்கம்மா வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் கால யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் குருஜி நேரம் ஹலோ ஹலோ வணக்கம்மா ஆ வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா யாருக்காக பார்க்கணும் எனக்காக தான் மேடம் உங்க நேம் சொல்லுங்கம்மா கஸ்தூரி மகரராசி

காலையில் பத்து முப்பத்தி ஒம்பது பேர் என்னம்மா சொன்னீங்க கஸ்தூரி நல்லா இருப்பீங்கம்மா வாழ்த்துக்கள்மா ரொம்ப நாள் அம்மா ட்ரை பண்ண சொல்லிட்டே இருக்காங்க சார் இன்னைக்கு தான் உங்க லைனே கிடைச்சிருக்கு பரவாயில்லமா கிடைச்சிருச்சுல அதிர்ஷ்டம் எப்பவுமே டக்குன்னு தான் கிடைச்சிடாதம்மா எப்பாவது ட்ரை பண்ணி முயற்சி பண்ணாதான் கிடைக்கும் நல்லா இருப்பீங்கம்மா சொல்லுங்கம்மா

அடுத்த வருஷம் தாம்பத்திய சுக அமைப்பே உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தை மாதம் தான் வருது சுக்கரனுடைய வீட்டில் ராகுவோட அமர்ந்திருக்கின்ற குரு தான் உனக்கு நீடித்த தாம்பத்திய சுகத்தை கணவனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருதசை பிறந்தவனே அம்மா விடுவேன் குருதசை சுயபுக்தியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உனக்கு கையில் குழந்தை ஆக தாயானதற்கு பிறகு குருதசையிலிருந்தே நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் துலாலக்கணத்திற்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்னாலும் அது வந்து யோகமான ஆறுக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு ராகுவுடன் இணைந்து இருக்கிறதுனால ராகுவுடன் எட்டு டிகிரிக்கு மேலே விலகி இருக்கிறதுனால யோகத்தை தரக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துலேருந்தே இருப்போம்மா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இப்ப வருஷம் இந்த வருஷம் அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பருக்கு பிறகு தான் திருமண அமைப்புகளே கூடி வருது அதனால் வேலையும் அப்படித்தான் வேலை மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் சில சங்கடங்களை சந்திப்பீங்கன்னு சொல்லிவிட்டேன் இருபத்தெட்டு வயசில் இருக்கிற இருபத்தெட்டு வயசுலாம் ஒன்றும் பெரிய வயசு நல்லா இருப்பாம்மா குருதசை வந்து ஒரு கொடுத்து வைத்தவள்னு சொல்லுவேன் ஆறாம் இடத்தோட குருத குரு போய் உட்காராமல் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் எங்கேயாவது உட்காந்து கடுமையான கெடுபலன்களை தராமல் ஆறுக்கு ஆறில் மறைஞ்சு லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறதுனால உண்மையிலே வந்து கடவுள் ஒன்று ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம் நல்லா இருப்பேன் மகர ராசிக்கு அந்த ஜென்மச்சனியை முடியட்டும் இன்னும் ஜனவரி மாதம் வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில திருவோண நட்சத்திரத்திலே அவர் டிராவல் பண்ண போகிறாரு அப்போ கொஞ்சம் வேலையிலலாம் டிஸ்டர்ப் இருக்கும் உலகம்னா என்னன்னு கற்றுக்கணும் ஆக ஒரு நெகட்டிவ் மூலமாக ஒரு எதிர்மறை அமைப்புகள் மூலமாக கிடைக்காத ஒன்றின் மூலமாக கிடைத்த ஒன்றை தவற விடுவதன் மூலமாக ஒன்று கையில் கிடைச்சது நல்லதாக ஒன்று கிடைச்சது அதை வந்து விட்டுட்டோம் ஐயோ இதை இதை விட்டுட்டோமே இதை இதை மட்டும் நம்ம கையில் இருந்திருந்தால் வாழ்க்கை அப்படியே மாறி போயிருக்குமே திசை மாறி போயிருக்குமே தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டோமே இந்த தப்பு பண்ணதுனால இது வந்து போயிடுச்சே இவர் போயிட்டாரே இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை எல்லாம் அடுத்த வருஷம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு வாழ்க்கையில் சில விஷயங்கள் நல்ல விஷயங்களா நடக்க போகுது உனக்கு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு நன்றாக இருப்பா இருபத்தி ரெண்டாம் வருஷத்துலேருந்தே திருமணம் புத்திரபாக்கியம் எல்லா விதமும் உங்களுக்கு உனக்கு நல்லா கிடைக்குமா நல்லா இருப்போமா வாழ்த்துக்கள்மா நெக்ஸ்ட் காலாக யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் குருஜி நேரம் ஹலோ ஹலோ வணக்கம் சேலத்திலிருந்து சுரேகா பேசுறேங்க சொல்லுங்க யாருக்காக பாக்கணும் கணவருக்காக பாக்கணுங்க அவங்க பேர் சொல்லுங்கம்மா பெரியசாமி பெரியசாமி டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 28 28 இருபத்தி எட்டு பன்னெண்டு பன்னெண்டு பிறந்த நேரம் சொல்லுங்க ஏழு pm பி எம் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ஹராசி

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் அந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் ஒன்னே தள்ளி போடுங்க புதன் புத்தில ஆஹா சனி திசை முடியும் போது சுயபக்தி முடியும் போது அக்டோபர் மாசம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுயபக்தி முடியுது புதன் இருக்க முடியும்ன்றதுனால அந்த அந்த அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி மார்ச் மாதத்திற்கு மேல நடக்கும் சரிங்க அதனால சனி ரெசில இவருக்கு வந்து சூரியனும் சனியுமே சனி மகரத்தில் அஞ்சு டிகிரியில் இருக்கிறாரு சூரியன் வந்து தனுசில் இருக்கிறாரு பூர்வீகம் விரயமாகன்றதாங்க இது பூர்வீகத்தை விற்று இருக்கிற இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சனி எப்போவுமே வந்து த சேர்ந்து சேர்ந்துருந்தால் தகப்பன் தகப்பன் சொத்துக்களை விரைய விரயமாக்குவார் பூர்வீகம்ன்றது தகப்பன் தாய் இருந்த இடம்தானே அந்த அமைப்பில் இருக்க முடியாது நீங்கள் சொல்கிறதா கடைசியில் ஜெயிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அப்படியே மனசு மாறாமல் அப்படியே எதாவது பண்ணுவோம் ஏதாவது பண்ணுவோன்னு யோசனை இல்லை கணவர் இருப்பார் அப்புறம் வந்து யதார்த்த நிலைமைகள் புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ரெண்டு பேருமே இது பண்ண முடியும் புதன் புக்தியில் வந்து நல்ல நீங்க கேட்ட ஒரு நல்ல வீடு சொந்த வீடு அமைப்புகள் பூர்வீகம் இல்லாத இடத்துல அமையும் வாழ்த்துக்கள்மா ரொம்ப நல்லா இருப்பீங்க நெக்ஸ்ட் காலே யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் மேடம் நான் தீபா பேசுகிறேன் சேலத்திலேருந்து சொல்லுங்கள் தீபா யாருக்காக பார்க்கணும் என் பொண்ணுக்காக பார்க்கணும் மேடம் அவங்க பேர் சொல்லுங்க கிருத்திகா மேடம் கிருப்திகா டேட் ஆஃப் மார்க் சொல்லுங்கம்மா Uh, 7 12 2003 7 12 2003 பிறந்த நேரம் 4 25 pm சென்னை 25 9. pm ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ரிஷப ராசி ரிஷப இருக்காங்க வணக்கம் குருஜி வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா பாப்பா வந்து என்ன படிப்பான்னு தெரிஞ்சுக்கலாம்னு எந்த கிரகம் அதிக சுபத்துவம்னு தெரிஞ்சுக்கலாம்னுட்டு கால் பண்ணு பாப்பா வந்து எந்த ரிஷவலகனா ரிஷவ தானே ஆமா சார் சென்னைல பிறந்தாளா ஆ சென்னைங்க சென்னை சென்னை போர் டுவெண்ட்டி பைவ் பாப்பா பேர் என்ன கிருத்திகா கிருத்திகா எந்த கிரகம் அதிக சுபத்துவம்னு தெரியும் இல்லையா ரிஷப லக்னம் அவன் பௌர்ணமி யோகத்துல பிறந்த அருமையான யோக ஜாதகமா புதன் தான் அதிக சுபத்துவம் புதன்தான் அதிகமான சுபத்துவ அமைப்புல இருக்கிறாரு குருவின் பார்வையில சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் சனியின் பார்வை இருந்தாலும் இந்த அமைப்புல கணக்கு அக்கவுண்ட் சரியான புத்திசாலிமா குழந்தை ஆஹ் இல்ல ஜீ அது புத்திசாலிகளா நானுமே நான் உங்க வீடியோஸ் எல்லாம் பாத்து நானுமே அந்த கன்குலூஷன்க்கு தான் வந்தேன் பட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த படிப்பு வந்து கொஞ்சம் வந்து க கம்மியா தான் இருக்கு அதுக்கு என்ன ரீசன் இப்ப செவ்வாய் நடந்துட்டு இருக்கு அதுல அதுலயே தடை இருக்குங்கறது எடுக்க வேண்டாம் தெரியல அப்படி எடுக்க வேண்டாம் கடந்த மூணு வருஷமாவே குழந்தைக்கு அஷ்டமசன்னை நடந்தது ஓ சரிங்க பதினெட்டு பத்தொன்பது அவர் நல்லா இல்ல ஆஹ் குழந்தைகளுக்கு அஷ்டமசன்னை நடக்கும் நீங்களும் நல்லா இல்ல

சந்திரன் அங்கேயே சுபத்துவமா இருக்கிறனால லக்னம் ஒளியோட இருக்கிறது அடுத்து வரப்போற செவ்வாய் வந்து குருவோட வீட்ல இருக்கிறாரு ஆமா ராகு வந்து குருவின் பார்வையில இருக்க போகுது இந்த அமைப்பின் அடிக்கடி சொல்றேன் இல்லையா எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமானாலே வெளிநாட்டுல செட்டில் ஆவான்ட்டு உங்க பொண்ணு புத்திசாலித்தனம் உள்ள துறைகள்ல கணக்கு அக்கவுண்ட் கணிதம் அது மாதிரியான துறைகள்ல ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி விஞ்ஞானம் இது போன்ற புதனின் துறைகள்ல வெளிநாட்டுல செட்டில் ஆவா ஓகே நான் சொல்றது நூறு சதவீதம் உறுதியா இருக்கும் வயசு இப்பவே அவளோட குழந்தைக்கு பதினேழு வயசு ஆயிடுச்சு அவளுடைய திங்கிங் எல்லாமே ரொம்ப ஹைலி லெவல்ல தான் இருக்கும் சாதாரண கார்ல போக கூடாது பி எம் கார்ல போனோம் அதுல போனோம் இதுல போனோம் இந்த மாதிரியான தாட்ஸ் உள்ள குழந்தை கலை அமைப்புகள் சுக்கரன் வந்து வளர்த்து தான் இருக்கிறாரு புதனும் சுக்கரனும் சுக்கரனும் வந்து கலை அமைப்புகள்ல இருக்கும் ஆர்வம் அதாவது சொல்லிக் கொடுத்தல் தன்னை வெளிப்படுத்துதல் அறிவை விற்றல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவளுக்கு ஆர்வம் இருக்கும்

மேம்போக்க இந்த இடத்துல நீங்க அதிக சுபத்துவம் கேக்கும் போது நான் இன்னும் கொஞ்சம் உள்ள ஆழமா போவேன் புதனும் சுக்கரனும் சுபத்துவமாக இருக்கிறாங்க இப்ப குழந்தையில குழந்தைக்கு சுக்கரனுடைய எண்ணங்கள் தான் அதிகமா இருக்குன்னா சுக்கரன் வந்து ஐந்து டிகிரிக்குள் குருவால் பார்க்கப்படுகிறார் குருவின் வீட்டில் இருக்கிறார் அப்ப சுக்கரன் தான் இப்ப சுபத்துவமா தெரியுது ஆனா புதனும் அங்கே அந்த அமைப்புல இருக்கிறாரு அப்ப சில நேரங்கள்ல இரண்டு அதிக சுபத்துவம் உள்ள கிரகங்களுடைய ரெண்டு அமைப்புகளுமே இருக்கும் அப்ப இவ புத்திசாலித்தனமா அந்த புதனுடைய துறைகள் புதனே கலைதானே சினிமாவில் நடிக்கலாம் இயக்கலாம் சினிமாவுல கவிதை எழுதலாம் எல்லாத்துக்கும் தனித்தனி அமைப்புகள் இருக்குது ஆக இந்த அமைப்புல குழந்தை நல்லா இருப்பா பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள்ல தான் படிப்பா கண்டிப்பா தேங்க்யூ ராகதசை வந்தவனே வடக்கு நகர்த்திட்டு போகும் கண்டிப்பாக நல்லா இருப்பா குருத குருதற்கு குருதுக்கு அப்புறம் குருதச அமைப்புகள் வர்றதெல்லாம் எப்ப வந்து எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் அதிக சுபத்துவமாச்சோ எட்டாம் இடம் அதிக சுபத்துவம் எப்போ ஆச்சோ அப்போ வந்து வேறு விதமான தொழில் அமைப்புகள் சுருக்கமாக சொல்லப்போனால் பதினேழு வயசு குழந்தைகள்லாம் கல்யாண அமைப்புகள்லாம் தேவையில்லை இருந்தாலும் இப்போ சொல்லிடுறேன் இவ்வளோ திருமணம் செய்து கொள்ள போகிறவன் இவ்வளோ வெளி வெளி தேசத்துக்கு கூட்டு போக போகிறவன் இவளுக்கே அந்த ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கு நான் சொல்லுகின்ற சுபத்துவ அமைப்போடு ஜாதகமே பளிச்சுன்றிருக்கு நீங்கள் கேட்காமே ஒன்று சொல்லிடுறேன் இந்த குழந்தையுடைய ஜாதகத்திற்கு நான் எழுபத்தஞ்சு மார்க் போடுவேன் நான் மார்க் போடுறதுல கஞ்சன்றது உங்களுக்கே தெரியும் எழுபத்தஞ்சு மார்க் நான் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஜாதகம் லக்னாதிபதி எட்டில் மறைந்தாலும் ஆறு எடு பன்னிரெண்டுல கிரகங்கள் மறைந்தால் சுபத்துவ அமைப்பு அதற்கு விதி சொல்லியிருக்கிறேன் ஆக குருவின் பார்வை அருமையான ஒரு அமைப்பு குருவின் பார்வையில் இருக்கிறாரு லக்னத்தை வந்து ஒளிபொருந்திய கிரகம் லக்னத்திலே இருக்குது லக்னத்துடைய பாப கர்த்தாரி யோகம் லக்னத்தில் பௌர்ணமி சந்திரன் இருப்பதால் நிவர்த்தி அடைகிறது குரு ஒரு எல்லா கிரகங்குமே ஒரு ஸ்பைரல் கலெக்ஸி மாதிரி ராகு கேதுக்களோடு சேராமல் அடிக்கடி இன்னொன்று சொல்லுவேன் ராகு கேதுக்கள் ஆறு பன்னிரெண்டு அச்சுக்களில் இருப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அந்த அமைப்பு அந்த குழந்தைக்கு இருக்கு செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் அப்படியே அருமையான யோக அமைப்புகள் எழுபத்தஞ்சி மார்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலே என்னை வந்து பின்பற்றிருக்கிறவர்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஆவரேஜ் ஜாதகத்தை விட அதிக ஜாதகம் அடுத்து வரப்போகிறது ராகதசை குருதசன்றதை கூட கவலைப்பட வேண்டாம் குருதசையே ரொம்ப ஒரு நல்ல உயர்வான ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது தூர இடங்களில் ஆவா மேற்படிப்பே தூர இடங்களில் போய் படிப்பா அருமையான புத்திசாலித்தனமான குழந்தை தாய் பணக்கு உங்களுக்கு யாருக்காவது இப்போ மிதனராசி கடகராசியாக இருந்தால் அது கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்களை மகர ராசியாக இருந்தால் சின்ன சின்ன சிக்கல்களை கொடுக்கும் கடந்த மூணு வருஷமாக அவன் நல்லா இல்லை இனிமேல் நன்றாக இருப்பால் அனைத்திலும் ஆர்வம் காட்டுவாள் நல்லாயிருப்பாம்மா வாழ்த்துக்கள்மா

ராசி லக்னத்திற்கு ரெண்டு பத்தாம் இடம் இருக்கும் போது ஒருவர் பொய் சொல்லி பிழைக்கும் தொழிலான இதை செய்வார் இங்கே உங்களுடைய ஜாதக அமைப்பு படி மீன லக்னம் சுவாதி நட்சத்திரம் இல்லையா விசார நட்சத்திரம் மீன லக்னம் துலாம் ராசி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல குருவும் சனியும் உங்களுக்கு வந்து இணைஞ்சிருக்கிறாங்க நான் சொன்ன லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல தொடர்பு வந்துருச்சு இல்லையா இரண்டில் குரு சனி சேர்ந்ததுனாலதான் தான் உங்களுக்கு லாயர் படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க உறுதியா நீங்க லாயர் தான் லாயரா தான் ஆவீங்க லாயர் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல சக்சஸ் சனி தசையும் போது உங்களுக்கு நடந்து கொண்டு ராசிக்கு ஏழாம் இடத்துல அதாவது லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு சனி தொடர்பு சுபத்துவமாக இருப்பின் அவர் ஜட்ஜ் வக்கீல் இங்கே லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பத்தாம் அதிபதியான குரு இரண்டில் இருந்து பார்க்கிறார் நான் சொல்லுகின்ற இரண்டு பத்தாம் இடத்து தொடர்புகள் குருவுக்கு வந்துருச்சு லக்னத்திற்கு பத்தாம் ராசிநாதனாகிய சனி அங்கே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆகவே மிகப்பெரிய நல்ல வக்கீலா ஜட்ஜாவீங்க எதிர்காலத்துல தசை வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு பிறகுலாம் தீபா தீபாதனமா உங்க பேரு பிரவீனா பிரவீனா உங்களுடைய அமைப்பின்படி பிற்காலத்துல ஒரு நில நல்ல உயர்நிலை நீதிபதியாக கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகுலாம் ஆகவே இதை தான் படிப்பீங்க உங்கள் த தாய்தாப்பினாரும் அதை கொத்துக்குவாங்க நான் அடுத்தடுத்து யோக திசைகள் நடக்க வந்துருச்சு ஆகவே நான் சொல்லுகின்ற விதி உங்களுக்கு முழுமையாக இருக்கிறதுனால வேத ஜோதிடத்தில் நான் சொல்லியிருக்கின்ற சுபத்துவ சூட்ச வலு விதிகள் வந்து எவர் ஒருவருக்கு கண்டிப்பாக பொருந்துகிறதோ இப்போ நீங்கள் நான் என்ன படிக்கலாம்னு நீங்கள் கேட்டிருந்தா கூட நான் டக்குன வக்கீலுக்கு படிக்கலாம்னு தான் சொல்லியிருப்பேன் அதனால் வந்து இந்த அமைப்புகளே வந்து ஒன்றுமே பேச வேண்டாம் நிச்சயமாக ஒரு ச சட்டத்துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பீங்க பெரிய அளவில் நீதிபதியும் ஆக முடியும் வாழ்த்துக்களுமாக நல்லா இருப்பீங்க நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி உங்க எல்லா கேள்விக்குமே வந்து நம்ம குருஜயா ரொம்ப அழகா பதில் சொன்னாரு அவருக்கும் நன்றியை சொல்லிக்கிட்டு உங்க எல்லாரையும் அடுத்த வாரம் வந்து மீட் பண்ற அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்க சோனியா